ஏண்டா ப்ரோ இந்த காக்கா குருவி அணியெல்லாம் இந்த மரத்துலலாம் நைட்டு ஃபுல்லாக தங்கியிருக்கோம். இந்த மாதிரி நம்மளும் நைட்டு ஃபுல்லாக அந்த மரத்துலேயே தங்கியிருந்தா எப்படி இருக்கும்? நீங்க பார்த்துருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி காய்ஸ். இன்னைக்குள்ள நீங்க பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேலஞ்சிங் என்ன அப்படின்னா 12 hours லிவிங் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மரத்து மேலே பண்ண போறோம் காய்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு செஞ்சு போட்டில் வந்து 12 hours லிவிங் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்புறம் காட்டுக்குள்ளே டென்ட் போட்டு காட்டுக்குள்ளே கூட தங்கியிருந்து நம்ம லிவிங் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மரத்தில் நம்ம லிவிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம். அந்த காக்கா குருவி அணிலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே தங்கியிருக்கோம்? நைட்டானா மரத்தில் தான் போய் தங்கியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக எப்படி மரத்து மேலேயே தூங்கி அதனால் ரெஸ்ட் எடுக்க முடியுதோ அந்த மாதிரி நம்மளாலே ரெஸ்ட் எடுக்க முடியுமா, மரத்தில் ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்றதான் காய்ஸ் இன்றைக்கான நம்மளுடைய சேலஞ்ச் காய்ஸ். லெட்ஸ் கெட் ப்ரோ. ஏடா மரம் ரொம்ப பெரிய மரமா இருக்கும் போல. இதா போயிருமா போயிருமா என்ன சொல்ற? போயிருயா தேவையில்லாது டா வாடா. இதுதாங்க நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிற இந்த பெரிய மரம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம். அண்ட் இந்த ஆலமரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதுலே வந்து ஒரு சின்ன ஆலமரம் அப்படின்னு சொல்லலாம். இதை விட பெரிய சைஸ்லாம் ஆலமரம் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோட்டா சைஸ். ஏடா பண்ணுறான் அங்கே மேலே உட்காந்துக்கிட்டு. இது கொஞ்சம் தோட்டா சைஸ் ஆலமரம் அப்படின்றதால கொஞ்சம் ஸ்டே பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நம்ம எப்படி இதில் ஸ்டே பண்ண போகிறோன்னா எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் மரத்தை கட்டி பிடிச்சிட்டு வீடியோ வீடியோ உட்காந்துருக்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அண்ட் அம்மா இப்போ மரத்தில் வந்து ஏறலாம் வாங்க. மரம் இவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி ஏற போகிறேன் தெரியலையே. ஐயா இது என்ன குரங்கை விட மோசமாக தவிரா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்தில் சூசைட் பண்ணி தொலைஞ்சிடுமே. டேய் வாடா ஏறி. டேய் வாடா, நீ தாண்டா வரணும். வாடா உண்டா பேக குடுறா. உண்டா பேக உண்டா பேக உண்டா. ஓடியா ஓடியா ஏறு அம்மா. வாடா ஏறா, கைப்புள்ள தாவு தாவுடா. டேய் செவலே தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன். காய்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து ஏறியாச்சு. காய்ஸ் மரத்தில் வந்து ஏறியாச்சு. இங்கே தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். யார் யார் ஸ்டே பண்ண போகிறோம்? மொத்தம் 3 பேர், நானே என்னுடைய சேர்ந்து 2 பிரதர்ஸ் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அண்டு மரத்தை வந்து மரம்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்ம தூங்க போகிற ஸ்டே பண்ண போகிற ஒரு ட்ரீ ஹவுஸ்னே வச்சுக்கிங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து ஏறினோன்னே இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடம் இருந்துச்சு, ஸ்பேஸு. இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம பேக் வந்து வச்சுருக்கோம். அந்த பேக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு உங்கள்ட்ட அப்புறம் வந்து காட்டுறேன். நம்ம எப்படி இதில் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஆளுக்கு ஒரு சைடு மரக்கலையில் ஏறி குரங்கு மாதிரி தவிட்டு உட்காந்துக்க வேண்டியதான். எனக்கு இந்த இடம் அவங்கவுங்க ஆளுக்கு தேவையான கிளைய பிடிச்சிங்க. இது என்னுடைய கிளை. இப்படிதான் கைஸ் நம்ம வந்து ஸ்டே வந்து பண்ண போகிறோம். அதுவும் விடிய விடிய நம்ம இந்த மரத்தில் தான் உட்காந்துருக்க போகிறோம். எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றது தரல. சேலஞ்சிங் ஈஸியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த மரத்தை பாருங்கள், வேற லெவலில் நல்லா பெரிய பொடாசிஸ் மரமாக வந்துருக்கு. டேய் ஹாய் சொல்லுங்கடா. ஹாய். ஓகே. ஜெயமுடைய பூமி ஜாதகங்க சாமி அப்படின்னு காய்ஸ் வனமகன் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து நைட் ஆனால் ஸ்டே பண்ணியிருப்பார்ல, அதே கான்செப்ட் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மரத்துக்கு ஹைட்டில் வந்து ஏறி இருக்கோம். எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம். அந்த மாதிரி வந்துருக்கான். நான் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கேன்.
ஆயிட்டுங்க. மலை கிட்டத்தட்ட வந்து ஒரு எவ்வளோ இருக்கும், ஒரு 20 மீட்டர் இருக்கும். மலை 20 மீட்டர் ஹைட்டு, 20 மீட்டர் ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மரத்துக்கு வேலை இருக்கிற ஒருத்துக்கு வேலை ஊஷப்பா ஊஷப்பா அப்படின்ட்டு. மரம் சூப்பருங்க, வேற லெவலில் இருக்கு. ஃப்ரீ நல்லா பொடாஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்றனால சூப்பராக இருக்கு. நாங்கள் பாருங்க எங்கே நிற்கிறேன் அப்படின்ட்டு, மரத்தோட விளிம்பு அதில் நிற்கிறேன். ஒரு ஸ்டெப்பு வச்சுன்னா கீழே விழுந்துருவங்க. ஓ மை காட், ஓடியலாம் ஓடியலாம் ஓடி. A few moments later. Guys! Oh, fada! And மரத்தில் ஏறுவாடியா, மரத்தை ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு இறங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 5:53. நம்ம வந்து ஒரு டே நைட்டு ஃபுல்லாக நம்ம இதில் இருக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஆஃப் டே நம்ம இதில் ஸ்டே பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபாரஸ்ட்டு போட்லாம் தங்கியிருந்தோம். அப்போல்லாம் நைட்டு சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சமைச்சோம், நிறையா டிஃப்ரெண்ட்டாக சமைச்சலாம் சாப்பிட்டோம். நம்ம பட் மரத்தில் இருக்கிறனால நம்ம எதுவுமே சமைக்க முடியாது. அதனால் மரத்தில் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரியே தேவையான ஸ்நாக்ஸு அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும் நம்ம பை பண்ணிட்டு வந்திருக்கோம். அதை தான் நம்ம நைட்டு சாப்பாடுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் பாக்கெட் இருக்குது, அப்புறம் வந்து முறுக்கு, காராச்சீவு, பிஸ்கட்டு, இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் நம்ம சாப்பிட போகிறோம். வாழைப்பழம் இருக்குது, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அப்புறம் குடிக்கிறது கூல்ட்ரிங்க்ஸு, தண்ணி எல்லாமே வந்து இருக்குது. மற்றபடி இந்த பேக்கில் ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. சாப்பிடும் போது என்னென்ன இருக்குதுன்னு நான் உள்ள சொல்கிறேன். அப்புறம் வந்து மரத்துலேயே இப்படி எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்கிறது, அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா தூங்குறதுக்காக லைட்டாக தூக்கம் வந்துச்சு. அசந்து தூங்கிட்டோம் மேபி அப்படின்னா நம்ம கீழே ஸ்லிப்பாக விழுகிறது வாய்ப்பு நிறையா இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அப்படின்றனால. மரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா படுக்கிறது தேவைன்னா ஒரு பெட்டு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது என்ன பெட்டு அப்படின்றத பார்க்கலாமா. இது வந்து என்ன சொல்கிறது, இந்த மரத்துக்கு இந்த மரத்துக்கு ஒரு ஊஞ்சல் பெட்டு மாதிரி இருக்கும்ல, அதே தாங்க. இதுதான் வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம நைட்டு தூங்குறதுக்கு. அப்போ எவ்வளோ நேரம் முழிச்சிருக்க முடியும் அப்படின்லாம் தெரில. கொசு கடிக்கும், அப்புறம் பேய் கூட வந்தாலும் வரும். ஏன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் மரம் தான். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த மரத்துக்கு போகாதடா அங்கே பேய் இருக்கும்டா அப்படின்னு. நான் சொன்னேன் பேயாவது காயாவது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்துட்டேன். பார்ப்போம் நைட்டு என்ன ஆகுது அப்படின்றது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரத்தில் வந்து தூங்குறதுக்காகவே ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்த ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கும் இடையில கட்டி விட்டு நம்ம உட்காந்துக்கலாம். லைட்டாக அப்படி உட்காந்து உட்காந்துட்டு அப்படியே தூங்கிடலாம். ஸோ அதனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக மரத்தில் ஸ்டே பண்ணுறதுக்காக இதை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு 3 பேர் தங்க போகிறோம் மொத்தம். அந்த மாதிரி 3 இது இருக்குது. 3 நம்ம வந்து இப்போ எங்கன்னா மரத்தில் கட்டணும். ஏ உனக்கு அந்த இடம் வேணுமா, நீ அந்த இடத்துலையே பத்திரமா இருந்துக்கோ. இந்தா இதை நீ எங்கே வேணால் கட்டிக்கோ, இந்தா கேட்ச் பிடிக்கோ, எங்கன்னா கட்டிக்கிட்டு அதிலே பாட்டு தூங்கிடு. இந்த கயிறை நம்பி தான் நைட்டு ஃபுல்லாக நம்ம ஸ்டே பண்ண போகிறோம், அதில் உட்காந்துருக்க போகிறோம். வெயிட்டு தாங்குமா அப்படின்றது தெரில. இதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம கட்டிடுவோம். தரைக்கு போயிடுச்சு, பரவாயில்ல. தரைக்கு போனாலும் பரவாயில்ல. எல்லாம் ஜோராக ஒருத்தர் கை தட்டுங்க. என்ன தங்க போகிறோம் வருது காசு. எப்படி ஒரு வழியா நான் வந்து படுக்கிறது வந்து எடப்பா வச்சு ஏற்பாடுங்கிற மாதிரி. எப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே. ஏற்பாடு பண்ணிட்டேன் இப்போதும் அழகா. இதுல நம்ம உட்காந்து கொஞ்சம் ராகத்துல பாட போறேன். இது கலாரி ராகத்துல பாடலாம் இருக்கேன். பாடு. என்ன தீராஜன் அலில் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்துட்டு இருக்கலாம். பனி வேற வந்து பெய்யுது, நைட்டு பாத்துக்கோ. எப்படி ஒரு வழியா இது வந்து மரத்தில் கட்டியாச்சு. அந்த ஒத்த கயிறை நம்பி கிட்டத்தட்ட 60 கிலோ வெயிட்டு பேலன்ஸ் பண்ணி நல்லாவே இருக்குது.
இதில் தூங்க முடியாது. இதனால் கொஞ்ச நேரம் இதில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். நம்ம மரத்தில் தான் வந்து இருக்கிறோம், இருந்தாலும் எவ்வளோ நேரம் மரத்துலேயே கட்டி பிடிச்சிருக்கிறது மரத்தையே கொஞ்ச நேரம் இதில் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது. அந்த ஒரு சிட்டிங் ஏற்பாடே பண்ண தூங்குறது கிடையாது, தூங்கலாம் முடியாது. கண்டிப்பாக மரத்தில் நம்ம தூங்கினோம்னா கீழே விழுக வேண்டியதான். நல்லா தூங்க போகிறது கிடையாது, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்ல. லைக் இந்த மாதிரி அம்மா அம்மா பிடிக்கலாம். எப்படியோ ஒரு வழியாக இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு, அண்ட் சன்செட்டெல்லாம் போயிருச்சு. அண்டா இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 வந்து ஆகுது. நீ பொழுது அதாவது இந்த நைட்டு பொழுது எப்படி இந்த மரத்துலலாம் ஓட்ட போகிறது தெரியலையே. அப்பா ஏ அம்மா இதுலேயே ஒன்றா உட்காராது. போர் அடிச்சுன்னா மரத்துக்கு மரம் தாங்க மட்டும்தான் முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. Much later. Guys, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வந்து ஆகுது. அண்ட் ஒருபடியாக செட்டப்லாம் வந்து மரத்தில் வந்து பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய பிளேஸு. நான் வந்து மரத்தில் தான் ரொம்ப நேரம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டே பண்ண போகிறேன். நான் முடியாத பட்சத்தில் வந்து இதில் நம்ம கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மரத்தில் தான். நம்ம சேலஞ்ச் வந்து மரத்தில் தான் இருக்கிறது தான், மரத்திலே தூங்குறது தான். அண்ட் அங்கே ஒருத்தான் நிறைய தூங்கிட்டியா டே சப்போர்ட்டு கால் வேணும் அப்படின்றனால இங்கே கூப்பிட்டு வந்தேன். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம். யாராக இருக்க என்னடா வேணா இருக்குது, வாழைப்பழம் வேணுமா, எல்லாமே இருக்கிறான். உங்களுக்கு வேணுங்கிற எல்லாம் ஐட்டம் எல்லாமே இருக்கிறான் போகிறதா. அண்ட் சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா பூரா சிப்ஸ் ஐட்டம் தான் வாங்கிட்டு வந்தேன். மரத்தில் உட்காந்து நம்ம என்ன சாப்பிட முடியும். ஏ வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தா நசுங்க இருச்சா வாழைப்பழம். அதான் வாழைப்பழமே வாழைப்பழம் வாழைப்பழம் குழம்பு மாதிரி இல்லை, மரத்தில் உட்காந்து வாழைப்பழம் தின்னு உட்காந்துருக்கோம். காய்ஸ் நம்மளுடைய இந்த ட்ரீல வந்து லிவிங் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ மணி வந்து ஒரு எவ்வளோ இருக்கும் இரு நானே பார்க்குறேன். கரெக்டாக 9:30 ஆகுதுங்க. இதுக்கு முன்னாடி 8 உங்கள்கிட்ட லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம். அண்ட் இப்போ மணி வந்து 9:30 ஆகுது. அண்டு நம்ம மரத்தில் தான் இருக்கோம். எப்போ நம்ம வந்து இங்கே மரத்தில் ஏற ஆரம்பித்தோமோ அப்போலேருந்து மரத்தில் மட்டும்தான் இருக்கிறோம், இன்னும் இறங்கவே இல்லை. அண்டு கேமராவில் பேட்டரி சார்ஜ் இல்லை, அது கொண்டு சார்ஜ் எல்லாம் போட்டு அப்புறம் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் இடையில கொஞ்சம் இப்படி இப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே இப்போ வந்து கரெக்டாக வந்து 9:30 அண்டு மரத்தில் தான் இருக்கிறோம். நம்ம நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து வீட்டில் இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங் நமக்கு இல்லை, ஒரு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குங்க. அது எப்படி சொல்கிறது, ஒரு மரத்து மேலே நம்ம வந்து எப்படி எப்படி வந்து தூங்கணும், இங்கேயே வந்து இருக்கணும், இங்கேயே சாப்பிடணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ரிஸ்கியாக தான் வந்து இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறது அப்படின்றது தெரில. அண்ட் இந்த மரத்தை பற்றி இன்னும் நான் சொல்ல வேண்டியது நிறையா இருக்குங்க. அது என்ன அப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் மரம் அப்படின்னே சொல்லலாம். கோவில் மீன்ஸ் லைக் எங்கெங்கெல்லாம் ஆலமரம் இருக்கோ வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து ஒரு கோவில் மரமாக தான் இருக்கும். அது எதனால் வந்து டிசைன் பண்ணாங்க அப்படின்றலாம் தெரில, ஆனால் வந்து எல்லாமே வந்து கோவில் மரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரமே வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து வேலெலாம் வந்து சொருவி வச்சு அப்பப்போ கிடா வெட்டுவாங்க. ஸோ நம்ம கண்டென்ட் பண்ணுறதுக்கு நல்ல மரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சூஸ் பண்ணோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் வேறு வழி இல்லை. மரத்து மேலே சேலஞ்ச் பண்ணணும்னா வேறு இப்படி தான் பண்ணி ஆகணும். அண்டு அப்பா எப்படி எப்போ விடிய போகுதுன்னு எனக்கே தெரில. நானே ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டுருக்கேன். யாரும் கத்தி இருக்குங்களா யாரும் தெரியல, மாதிரியாக இருக்குது. டே பாரதி ஒரு மாதிரியாக சவுண்டு கேட்டுதான் போமா. சவுண்டு கேட்குதா? ஆமாண்டா சவுண்டுலாம் கேட்குறா. என்னடா சொல்கிற டே டே கிடா வெட்டுற மரம்டா இது. கிடா வெட்டுற மரமா? வேற எது வேணா வெட்டுற, நமக்கு எது கிடா அது. ஆனால் வந்து மரம் ரொம்ப பட சீசுங்க.
இதை விட பெரிய மரம்லாம் நம்ம ஏரியாவில் நிறைய இருக்குது, ஆலமரம்லாம். அங்கெல்லாம் போனோம்னா என்ன சொல்கிறது, எங்களுக்கே ரொம்ப பயமாக இருக்குது, இதுவே ரொம்ப பயமாக இருக்குது. இன்னும் அதெல்லாம் போனோம்னா ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப பெரிய மரத்துக்கெல்லாம் போகாமல் கொஞ்சம் சிம்பிளாக ரிஸ்க் எடுத்துகிட்ருக்கோம். ஓ இப்படி தான் அந்த குருவி காக்காலாம் வந்து நைட்டு ஃபுல்லாக மரத்தில் இருக்கோ அப்படின்னு தெரில. ஆனால் நாங்கள் இருக்கிற மரத்தில் ஒரு என்ன சொல்கிற எறும்பு மட்டும்தான் இருக்குது, எறும்பை தவிர வேறு எதுவுமே இங்கே எதுவும் இல்லை, அது வேறு பிரச்சனை. இருந்தாலும் அம்மா நல்லா தான் இருக்குது மரத்தில் ஸ்டே பண்ணுறது. அப்படியே மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தூங்குவோம், பண்ணிட்டுருக்கேன். அதில் தூங்கணும், மரத்துலேயே தான் தூங்கணும். எப்படி தூங்குறேன்னு தெரில. ஏன்னா டே தூங்கிட்டியா டே? தூக்கமா? என்னன்னா முடியலடா, நான் எத்தனை தெரியலையா, இந்த விடியறதுக்குள்ள போதுமா இருக்க முடியும். டைம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:24 ஆகுது கரெக்டாக, ஒரு 10:30 வச்சுங்க தூக்கம் வருது எனக்கு. இப்படி இதை நம்பி தூங்குறது ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு, கீழே விழுந்துட்டா என்ன ஆகும். சோப்பா எங்கடா இன்னொருத்தங்கடாவே டே ப்ரோ, வேணா மரத்தை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கேன். தூங்கடா கீழே விழுந்தவங்க தூங்கடா, எனக்கு சேப்பு தாண்டா வந்து பிரச்சனை. கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு, அதுவும் காலவெளி எல்லாம் காத்தோட்டம். அண்ட் நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்லை, வேற லெவல்ல இருக்கான குளிர்றது. போர்வை எதுவுமே இல்லாமல் வீட்டில் அழகாக ஜம்முன்னு ஃபேனை போட்டு போர்வையை போற்றி தூங்குற ஆள் நான். ஃபேன்லாம் தூக்கவே வராது எனக்கு, ஆனால் அந்த மரத்தில் எப்படி தூங்க போகிறேன்னு தெரில. ஆனால் உண்மையில் சொல்லணும்னா அல்டிமேட், ஆனால் நல்லா ஜில்லு ஜில்னு காற்று வீசுது, தூங்க மட்டும்தான் முடியல, மற்றபடி எதுவும் இல்லை. காய்ஸ் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 12, கரெக்டாக சொல்ல போனால் 12:11, 12 ஆகுது. 12 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய இந்த ட்ரீல வந்து லிவிங் சேலஞ்ச், ஸோ மரத்தில் தான் இருக்கும். இது ஒன்று லேட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு, அண்ட் இப்போ தூக்கம் வந்த தூக்கமும் போயிருச்சு, தூக்கமும் வரல. ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்குது, ஸ்டார்டிங் என்னமோ கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு, பட் இப்போ ரொம்ப ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது. எப்படி இதில் இருக்க போகிறோம் அப்படின்னு தெரில. கிட்டத்தட்ட 7 ஆகுது நம்மளுடைய இந்த ட்ரீ லிவிங் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி, இன்னும் டைம் இருக்குது. 12 இன்னும் ஒரு 5-6 வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரத்தில் இருந்தாகணும், இப்போ தான் விடியும். ஓகே இருப்போம். இங்கே என்ன ஆச்சுன்னு தெரில, இவங்க தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டே இதோ இங்கே ஒருத்தன் தூங்கிட்டுருக்கான் அதில் ஜாலியாக, அப்புறம் அங்கே ஒருத்தன் தூங்கிட்டுருக்கான். அது என்னுடைய இடம், நான் அங்கே போகலை. இன்னும் கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம் நம்ம. குட் நைட். ஆ குட் மார்னிங், விடிஞ்சிருச்சு 12:00. குட் மார்னிங் தான். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க, தூங்க. தி நெக்ஸ்ட் டே.
பரதே பரதே ஏய் பரதே இந்தரா விடிஞ்சிச்சுடா இந்தரா என்ன பண்ணுறா தலைக்கு மேலே வரும் அழகாக குருவியெல்லாம் சூப்பராக இருந்து கட்டுது ஆனால் தூங்கும்போது இந்த குருவியெல்லாம் எங்கே போனீங்கல்ல அதுவும் தூங்கிட்டு இருக்கும் போல விடிஞ்சிருச்சேன் டைம் 6:25 ஆறு மணி வந்து ஆகுது இப்போ விடிய விடிய நம்ம வந்து மரத்துலேயே ஸ்டே பண்ணது செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு செம்ம கொல்லூர் நிச்சி காய்ஸ் அதுதான் வேறு லெவலு டே அதான் தூங்கிட்டு இருக்கிறான்டா இறங்குறேன் காய்ஸ் நம்மளுடைய இந்த அம்மா மரத்தில் சர்வைவல் பண்ணி சேலஞ்சு பண்ணாலும் பண்ணால் ஒன்றும் முடியலை இந்த கீழே வந்துடுறா ஒரு கேமராமான கீழே வந்துடுறா அப்போ காய்ஸ் ஆனால் செம்ம அல்டி மேட்டாக வந்து இருந்துச்சுங்க ஆனால் அந்த குளிர் தான் வந்து ரொம்ப செம்ம குளிர் இன்னும் வந்து பனி நிற்கவே இல்லை ஏதோ கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் மரங்கள்லாம் இருந்ததுனால அதிகமாக பனி தெரியலை எனக்கு விடியோ விடியோ வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே சுத்தரை எனக்கு தூக்கமே வரலை போர்வையும் இந்த போர்வெல்லாம் போற்றி தூங்க மாட்டேன் நான் விடியோ நானே முடிஞ்ச அளவுக்கு தூங்க ட்ரை பண்ணேன் ஒரு 3 மணி வரைக்கும் ஐ திங்க் முழிச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லைட்டாக கண்ணை முன்ன பாருங்கள் சருக்குன்னு சொல்லிடுச்சு அப்புறம் மறுபடியும் ஒரு 5:00 மறுபடியும் எழுந்திரிச்சு மறுபடியும் முடிச்சு பார்த்துட்டு மறுபடியும் தூங்கி அந்த படுக்கிறது மட்டும் அந்த இது நம்ம செட் பண்ணலன்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக நம்ம நல்லா மரத்தில் ஸ்டே பண்ணியிருக்க முடியாது அந்த இவங்கெல்லாம் போற்றிட்டு படுத்துட்டாங்க எல்லாம் எனவே கைஸ் அவ்வளோதாங்க நம்மளும் வந்து இந்த காக்கா குருவி அனிமலி மரத்தில் வாழ்ந்து போகும்போது நைட்டு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணோம் எப்படி இருந்துச்சு இந்த சேலஞ்சிங் அப்படின்றத நீங்கள் தான் கமெண்ட் பசங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா என்ன பண்ண உங்களுக்கு தெரியும் பண்ணிருங்க சீட்டு மரம் அனுப்பி இருந்தீங்க டே நீங்க வாங்கடா டே எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க இப்படியே இருக்கிறப்ப நாளைக்கு நாளைக்கு தூங்குறேன் போங்கடா நான் வீட்டுக்கு போகிறேன் தானே